அருள்மிகு சொர்ணகாளீஸ்வரர் சிவகங்கை. அருள்மிகு சொர்ணகாளீஸ்வரர் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள சிவகங்கை மாவட்டத்தில் காளையார் கோவில் என்ற ஊரில் அமைந்துள்ளது. சொர்ணகாளீஸ்வரர் கோவில் சம்பந்தர், சுந்தரர் ஆகியோரால் தேவாரம் பாடப்பெற்ற சிவத்தலமாகும். ஒருமுறை சுந்தரர் விருதுநகர் அருகிலுள்ள திருச்சுழி திருமேனிநாதரை தரிசித்துவிட்டு காளையார் கோவிலுக்கு சென்றார். ஊர் எல்லைக்குள் வந்தவுடன் கோவிலுக்கு செல்லும் பாதை முழுவதும் சிவலிங்கமாக இருப்பதை உணர்ந்தார். அதில் தன்னுடைய கால்களை பதிக்க தயங்கிய அவர், இறைவா உன்னை காண முடியவில்லையே என மிகவும் மனமருந்தி பாடினார். அப்போது சிவபெருமான் தனது நண்பரான சுந்தரர் மீது இரக்கம் கொண்டு தனது காளையை அனுப்பி சுந்தரர் நின்ற இடம் வரை சென்று மீண்டும் திரும்பி செல்ல வைத்தார். அந்த காளையின் கால் பதிந்த இடங்களில் லிங்கம் இல்லை என்று உணர்ந்தார் சுந்தரர். காளையின் கால் பதிந்த இடங்களில் தான் நடந்து வந்து தன்னை தரிசிக்கலாம் என அசரதி ஒலிக்கவே சுந்தரர் மகிழ்வுடன் அவ்வழியில் சென்று தரிசனம் செய்தார். காளை வழிகாட்டிய தலம் என்பதால் இவ்வூர் காளையார் கோவில் என பெயர் பெற்றது. இக்கோவிலில் சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். சகஸ்ரலிங்கம் இத்தலத்தில் உள்ளது. தங்கத்தால் ஆன பள்ளியறை இங்கு உள்ளது. பொதுவாக ஒரு கோவிலில் ஒரு மூலவரும் ஒரு அம்பாலும் மட்டுமே இருப்பார். காஞ்சிபுரத்தில் உள்ள ஓனகாந்தன் தலியில் மூன்று சிவன் சன்னதிகள் உள்ளன. ஆனால் அம்மனுக்கு சன்னதி கிடையாது. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில், சொர்ணகாளீஸ்வரர் கோவில் மூன்று சிவன் மூன்று அம்பாளுக்கு தனித்தனி சன்னதிகளில் அருள்பாலிக்கின்றன. சோமேசர் சன்னதிக்கு எதிரில் உள்ள பெரிய கோபுரம் மருத பாண்டியரால் கட்டப்பெற்றது. இக்கோபுரத்தின் மீதேறி பார்த்தால் மதுரை கோபுரம் தெரியுமாம். நீராழி மண்டபத்துடன் கூடிய பெரிய தெப்பக்குளம் கஜபுஷ்கரணி தீர்த்தம் உள்ளது. கோவிலின் எதிரில் மருத பாண்டியர் சமாதி இருக்கிறது. இந்திரன் தனக்கு ஏற்பட்ட சபதத்தை போக்க பல சிவாலயங்களை தரிசித்து வந்தான். இத்தலம் வந்தவுடன் 1000 சிவாலயங்களை ஒன்றாக தரிசித்த பலன் கிடைத்ததாக உணர்ந்தான். இங்குள்ள 3 சன்னதிகளில் தேவார பாடல் பெற்றவர் காளீஸ்வரரே. இங்குள்ள சுவாமியை வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மற்றும் செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை. நன்றி. நாளை வேறு கோவிலுடன் சந்திக்கிறேன்.